உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சமாதானங்கள். நம்மளுடைய தவக்காலத்தின் பிரச்சாரம், அதாவது லெந்தன் கேம்பெயின் மைய கருத்து, வாழ்வின் ஒளியாக நாம் வாழ அழைக்கின்றது. இன்றைக்கு புனித வாரத்தில் புனித புதன் கிழமை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் பேசுவதற்காக. புனித புதன் என்றால் ஸ்பாய் வெனஸ்டே என்று சொல்வார்கள், அதாவது உழவு புதன். இது ஏன் சொன்னால், இயேசுடைய சீடர்கள் யூதாசு தன்னுடைய சீடர்களாக இருந்து உழவு பார்த்து அவரை காட்டி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தார்? நம்ம சிறுவை சேர்ந்து கேட்டிருக்கிறோம், 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தானே. பணம், அவர் பொருளாதாரத்துக்கு பொறுப்பாளராக இருக்கும்போது பணத்துக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார் என்று நம்ம படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு காட்டி கொடுப்பது இயேசு நமக்கு மீட்பராக வருவதற்காக, இறப்பதற்காகத்தான். இன்றைக்கு நம் மக்கள் அனைவரும், நிறைய பேர் இந்த பொருளாதாரமும் பணத்தையும் தேடி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தவக்காலத்தின் முயற்சி என்ன நமக்கு அழைக்கின்றது என்றால், சற்று நேரம் யோசித்து பார்ப்போம். கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள், கடவுள் கொடுத்த பணங்கள், கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் நமக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காகவும் பயனுள்ளதாக நாம் பகிர்ந்து கொடுக்கும்போது, இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, மக்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, நாமும் இந்த பணத்தை தேடியோ அல்ல பொருளாதாரத்தை தேடியோ போக மாட்டோம். ஆக இந்த தவக்காலத்தின் முயற்சி, நாம் அனைவரும் ஒருவருக்காவது நாம் பணத்தையோ அல்லது பொருளாதாரத்தையோ கொடுத்து உதவுவோம். நன்றி.